நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது நேற்று அறிவித்த ஆசிரியர் நியமன தேர்வு தாள் 2 தேர்விற்கான காலி பணியிடங்களில் மேலும் 1000 காலி பணியிடங்களை அதிகரிப்பதற்கான நடவடிக்கையானது பள்ளி கல்வித்துறையின் சார்பாக எடுக்கப்பட்டு வருவதாக தகவலானது தெரிவிக்கப்படுகிறது. ஸோ இந்த சூழ்நிலையில் நேற்று அறிவிக்கப்பட்டுள்ள இந்த தாள் 2 தேர்விற்கு வந்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுக்கு இது மகிழ்ச்சிகரமான செய்தி என்பது மட்டுமல்லாமல், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி, ஒரு நல்ல ஒரு வேகன்சி இருக்கிற பட்சத்தில் மேலும் 1000 காலி பணியிடம் என்பது இனியும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. இந்த வாய்ப்பை ஒவ்வொருவருமே பயன்படுத்துகின்ற பட்சத்தில் நிச்சயமாக தங்களுக்கான பணியை உறுதி செய்து கொள்ள முடியும். இது இறுதி வாய்ப்பு என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியானது கிடைக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இடைநிலை ஆசிரியர் நியமனத்திற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய தகவல் எங்களுக்கான இந்த தாள் 1 செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் எப்பொழுது நடைபெறும் என்ற செய்தியுமே, அதற்கான காலி பணியிடங்கள் எவ்வளவு இருக்கும் அந்த செய்தியுமே தொடர்ச்சியாக எல்லோருமே எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதை குறித்த செய்தியும் தற்பொழுது கிடைக்கப்பட்டுள்ளது. மிக விரைவில், அதாவது எப்பொழுது என்பதை வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லலை. இந்த தேர்வை தொடர்ந்து மிக விரைவில் இடைநிலை ஆசிரியருக்கான நியமன தேர்வுக்கான அறிவிப்பும் வெளிவரும் என்ற செய்தியும் கிடைக்கப்பட்டுள்ளது. காலி பணியிடங்கள் 2000 வரை இருக்குவதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் செய்தியானது தெரிவிக்கப்படுகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா டிவி சேனலில் வெளியாகி இருக்கக்கூடிய செய்தி, பள்ளி கல்வித்துறையின் அலுவலர்கள் சார்பாக தெரிவிக்கப்பட்டதாக இந்த செய்தியானது தற்பொழுது பரவி கொண்டு வருகிறது. ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த செகண்ட் டீச்சர்ஸுக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து டிஆர்பியோட வெப்சைட்டில் அப்லோட் பண்ணாங்க. பிஜிக்கும் சரி, பிடிக்கும் சரி, செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கும் சரி, உங்களுக்கான சிலபஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இனி வந்து நம்மளுக்கு நாட்டில் எப்போனாலும் அறிவிக்கலாம். இப்போவே நம்மளுக்கு பிடி அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 1-2 மாதம்தான் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒர்க்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்த்தோம்னா 1-2 மாதம்தான் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதற்குள்ளே தேர்வுங்கிறத கொண்டு வராங்க. அப்படிங்கிற செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கும் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். அதனால் நாட்களை தள்ளி செல்ல வேண்டாம், இப்போவே உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதற்கான சிலபஸ் செலெக்ஷன் மெத்தடு எல்லாமே டிஆர்பியின் சார்பாக கொடுத்துருக்குறாங்க. அவங்க வெப்சைட்டில் அதை பதிவிறக்கம் செய்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். காலி பணியிடம் 2000 என்றும், மேலும் பேப்பர் 2 வந்து 1000 காலி பணியிடங்கள் அதிகரிக்கப்படுகிறது என்ற செய்தியும் இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்தி. ஸோ இது நாளிதழிலே கிடையாது, டிவி சேனலில் வந்திருக்கக்கூடிய தலைப்பு செய்தியாக, பிரேக்கிங் நியூஸாக வந்திருக்கிறது. அந்த வீடியோவையும் இதனுடன் நம்ம இணைச்சிருக்கிறோம். ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு என்பது நேற்று வெளியிடப்பட்டது. தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வாணையம் தரப்பில் வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பில் சுமார் 2222 காலி பணியிடங்கள் இருப்பதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த பணியிடங்கள் எண்ணிக்கை கூடுதலாக 1000 சேர்க்கப்படும் என்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. இதன் மூலமாக ஒட்டுமொத்த காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 3222 அதிகரிக்கும் என்று தெரிகிறது. அதே நேரத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதியவர்கள் நியமன தேர்வையும் எழுத வேண்டும் என்றும், கூடுதலாக அவர்கள் தேர்ச்சி பெற்ற ஆண்டை கணக்கீட்டில் எடுத்துக்கொண்டு கூடுதல் மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்றும் இந்த பரிந்துரையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே இது தொடர்பாக வேலைவாய்ப்பு தொடர்பான அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியம் சார்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது கூடுதலாக 1000 பணியிடங்கள் சேர்க்கப்படும் என்பது தேர்வர்களுக்கு, குறிப்பாக இந்த பணிகளுக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக இருக்கும். விவரங்களுடன் நினைக்கிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கீதன். கீதன், விவரம் என்ன? அது ஏற்கனவே தமிழ் ஆசிரியர் தேர்வு வாரியம் நேற்று பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான 2222 காலி பணியிடங்கள் குறித்த அறிவிப்பை வெளியிட்டது. இந்த நிலையில் அந்த பணியிடங்கள் மீண்டும் மேலும் அதிகரிக்கப்படும் என்று தற்போது கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக 1000 என்ற அளவில் அதிகரிக்கப்பட்டு 3000 என்கின்ற அளவில் இந்த பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதே போல இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களும் கடந்த 8 மேலாக நிரப்பப்படாமல் இருக்கின்றன. அதில் 2000 பணிகள் நிரப்புவதற்கான அறிவிப்பும் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக பல ஆண்டுகளாக ஆசிரியர் பணிக்கு செல்ல வேண்டும் என்று காத்திருக்கக்கூடியவர்கள் இந்த தேர்வுகள் மூலம் அரசு பணிக்கு பள்ளிகளுக்கு ஆசிரியராக செல்லக்கூடிய அந்த வாய்ப்பு என்பது ஏற்பட்டுள்ளது. அதே போல நீண்ட காலமாக அந்த பணியிடங்கள் நிரப்பப்படாத நிலையில் தற்பொழுது அந்த பணிகள் நிரப்புவதற்கான பணிகளையும் பள்ளிக்கல்வித்துறை தொடங்கியுள்ளது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கீதன்.